சேலத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களிடமிருந்து 117 மது பாட்டில்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் அரசு மதுக்கடைகள் மற்றும் தனியார் மது விற்பனை கூடங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி பலர் வெளிமாநிலங்களில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ஆனந்தகுமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் அஸ்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் பொன்குமார், நுண்ணறிவு பிரிவு காவேரி உள்ளிட்ட காவல்துறையினர் நடத்திய சோதனையில் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த அரிகரசுதன் என்பவரது வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 117 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர்.